Hi to all, welcome to our channel. நம்மளோட லேப்ல நிறைய சிக்ஸ் இப்போ பொரிச்சிருக்கு. ஸோ நிறைய பீஜன் எக்ல இருந்தது இப்போ எல்லாமே ஓரளவு சிக்ஸ் பொரிச்சிருச்சு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக எந்தெந்த புறா சிக்ஸ் பொரிச்சிருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட வியூவர்ஸ் யாருமே இப்போ பெருசாக கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஓல்ட் வியூவர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் நம்மளோட வீடியோஸை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே ஹாய்னு ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மள்கிட்ட வந்து புதுசாக ஒரு 6 புறாவோ 7 புறாவோ கிட்டத்தட்ட சிக்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிருக்கு. அது எது எதுன்றதெல்லாம் பார்த்துருவோம். இதுங்க ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக சிக்ஸ் எடுத்துருச்சு. இந்த பேரும் 2 சிக்ஸ் எடுத்துருச்சு. இந்த பேரும் 2 சிக்ஸ் எடுத்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கர்ணப்புறாவோட சிக்ஸ் கூட நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு ரெண்டுமே. இது ரெண்டுமே வந்து கர்ணப்புறாவோட சிக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த ஹோமர், இது கூட நம்மள்ட்ட இடையில காணாம போயிட்டு வந்து இப்போ தான் எக் வச்சுருந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக 2 சிக்கு எடுத்துருச்சு. இது வரைக்கும் நம்ம 4 பேர் பார்த்துருக்கோம். அப்புறம் 5வதாக வந்து இது வந்து அந்த ஹோமர் பேர் இது. ஸோ இது வந்து நம்மள்ட்ட வெளியிலேருந்து வந்த புறா வந்து அந்த ஹோமரோட ஜோடி சேர்ந்து கரெக்டாக அது 2 சிக்கும் எடுத்து வளர்த்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த புறா வந்து முட்டை பொத்து வச்சுருக்கு, இன்னும் சிக்ஸ் வெளியில் வரல. ஆனால் அந்த தலை சுத்து உள்ள புறாவுக்கு வந்து சிக்ஸ் பொறிச்சிருச்சு. இதுக்கு வந்து 1 சிக்கு கம்ப்ளீட்டாக பொறிச்சிருந்துச்சு, இன்னொரு சிக்கு வந்து லைட்டாக வெளியில் வந்துருந்துச்சு. நான் அதையும் பார்த்துருந்தேன். அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது இன்னொரு சிக்கு வந்து இன்னும் வெளியில் கம்ப்ளீட்டாக வரல. ஸோ அந்த எக்கு கூட ஆடிட்டுருக்கு பக்கத்தில் இருந்து, அது முண்டிகிட்டு இருக்கு அந்த சிக்கு. அதுவுமே இன்றைக்குள்ளே பொறிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸோ இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. பட் ஒரே ஒரு பேட் நியூஸ். அது என்ன பேட் நியூஸ்னால், இந்த இடத்துல அதாவது இந்த பிளாக் பேருக்கும் மேலே வந்து இங்கே அந்த ஹோமர் பேர் இருக்குல்ல, ஸோ அதுங்க ரெண்டும் நியூவாக ஜோடி சேர்ந்து முட்டை வச்சுருந்துச்சு. ஒரு முட்டையில் கரு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை நம்ம ஸ்டார்டிங்லேயே தூக்கி போட்டோம். ஆனால் நம்ம இன்னொரு முட்டையை அதுக்கு வச்சுருந்தோம். அது என்ன ஆச்சுன்னா, சிக்ஸ்லாம் ஃபுல்லாக வளர்ந்து சிக்ஸ்லாம் பொத்து அப்புறம் வந்து வெளியில் வர முடியாமல் செத்து போயிடுச்சு போல். அதனால் நான் பார்த்தேன் இன்றைக்கி முட்டையை செக் பண்ணி பார்த்ததில் அந்த ஒரு இது மட்டும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறதுனா, இது இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. இது இன்னும் சிக்ஸ் பொறிக்கல. 1, 2, 3 இன்னும் இந்த 3 பேர் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிக்ஸ்லாம் பொறிச்சிருச்சு. இன்னும் நிறையா நியூ பேர் வந்து எக் வைக்கிறதுக்கு திரும்ப ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நியூ பேர் வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே வெளியில் இருக்குது. அதனால் எந்தெந்த பேருனு எக் வைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளாட்டி அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. மற்றபடி பீஜன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து 500லேயே செஞ்ச கூண்டு. இதை நம்ம தனியாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ கூட எடுத்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் இந்த கூண்டு வந்து ஜஸ்ட் நான் கள்ளிப்பட்டியை வச்சு மேக் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஐல் கீப் சப்போர்ட் கைஸ்.